வாங்கினது 2000 ரூபாய் ஹெல்மெட்டு, தோல் பிரிஞ்சா என்ன தோல் பிரியல, நம்ம கரெக்டாக ஒட்டுறதில்ல செய்வாங்க. 3000 ரூபா நீ எல்லாத்தையும் விட்டுக்க அதை விட்டுட்டுரு. ஆதிய தலைவர் நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி செட்டப்ல வேற வந்துருக்கு. ஆனால் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த பக்கம் இருக்கு யாருமே இல்லைங்க. நாம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். கார் அங்கே வந்து முன்னாடி போகா மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்காங்க. நாம தான் ஃபஸ்ட்டு அதில் காலையிலேயே வந்துட்டோம். வேறு யாரும் இல்லை வர இல்லைங்க. தண்ணியே வரல. நல்லா ஊற்றுது நாங்கள். இங்கே ஒரு சொட்டு கூட தண்ணியை காணுமே. அணையோட முன்னாடி பகுதி நல்லா இருக்கா? வழியாக தான் தண்ணி கட்டிருக்காங்க. ஏன் ஒரு சொத்து கூட தண்ணி காணும்? மூணாறில் மழை வருது, ட்ரிப்பு போகாதீங்கடா, வேஸ்ட் ஆயிரும். அப்படி இப்படின்னாங்க தண்ணியை காணுமே. மேல விடுறாங்களா இல்லையான்னு தெரியல. பசங்க பேசிட்டு இருக்காங்க. மீன்லாம் கொடுப்போங்க. அப்புறம் சிவா ஐயா டோலாப்பூர் ஐயாட்டா, ஐயா டோலாப்பூர் எங்க இருக்குன்னு கேட்க வேண்டியதான். நீ அந்த ஐயா அதுக்குள்ள தொடச்சுட்டு ஐயா டோலாப்பூர் தான் வருதுடா. மூணாறுல மழை ஊத்துது, அது ஊத்துது நாங்க தண்ணி ஒரு சொட்டு கூட காணோம். தண்ணி இருக்காமா இல்லையாமா? பாப்பா இப்ப என்னதான் நடக்குதுன்னு. நான் வேற மழை வருதுன்னு ஆசையோட கிளம்பி வந்துட்டோம். மூணாருக்கு முன்னாடி ஒரு 70 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி டேம்னு. மூணாருக்கு லெஃப்ட் சைடில் கட் ஆகணும். இது ஒரு 70 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமராவதி டேமு. இதுமாரி தான் சீசன் ஸ்டார்ட்டு. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜாக வந்துட்டோம். அடிக்குது தண்ணி இல்லாமல். ஆனால் வியூலாம் செமையாக இருக்குது கைஸ். வந்து பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு வியூ நான் காட்டுறேன். இப்போ பார்த்து ரசிங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனே தட்டி விட்ருங்க. இன்னும் அந்த பக்கம் போனால் முதல்ல இருக்காமா? அப்படியே திருப்பி காட்டியா வியூவை? அது 9 மணிக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு தான் அது போய் பார்க்கணும். வியூ பார்க்குறீங்களா? இன்னும் மேலே போய் பார்க்கணும். ஓடு பாரு எப்படி இருக்குன்னு வியூ. வியூ தண்ணி இருந்தால் வேறு லெவலில் இருக்கியா? இது மலைக்கு நடுவில் இருக்கிற தண்ணி. இது அதுவாக உருவானது, யாரும் உருவாக்கலை. வேறு லெவல் இருக்கு பாருங்க. இல்லை மலையே இல்லை. மேலே ஏறி வர முடியலங்க. மேலே ஏறி வர முடியல. மூச்சு வாங்குது. தண்ணி தான் கம்மியாக இருக்குது. இனிமேல் தான் மழை ஸ்டார்ட் ஆக போகுது. தண்ணி இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். வாங்க வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது வியூ. நம்ம ஆளுங்க பாருங்கள், ஒரு நாள் தான் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் கூட முடிச்சா ஆகலை. காலையில் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம ஆளுங்க எல்லாம் டயர்டாகி உக்காந்துட்டானுங்க. இன்னும் 2 நாள் இவனுக்கு எப்படி உக்காந்து நம்ம கூட என்ஜாய் பண்ண போகிறான்னு தெரியல. இவர் தான் ரவி. தண்ணி பார்க்குறீங்களா? என்ன பாசம் பிடிச்சி வச்சுங்க. சுத்தமாக எல்லாம் இதே இல்லையாட்டுக்குது. தண்ணி போயிட்டு இருக்குது. தண்ணியே வராதனால எல்லாம் பாசம் பிடிச்சி போயிடுச்சு. அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, வியூ செம்மையாக இருக்குது. இன்னும் அந்த பக்கம்லாம் போகுதுங்க. எல்லாம் ஃபுல்லாக மலையோ ஃபுல்லாக வந்து மலையை அந்த மலைக்கு நடுவில் இருக்குது. இது யாரும் உருவாக்கல, அதுவாக உருவானது.
இது மட்டும் தான் நாம் கட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, ஃபுல்லாக வியூவு, ஃபுல்லாக மலை, வியூ வேறு லெவல் இருக்குங்க. ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க. ஃபுல் வியூங்க, வேறு லெவல் இருக்கு. இது நான் கொண்டு எதுக்கு வச்சுக்கிறாங்க, எதுவும் உள்ளே இல்லை, தண்ணி கிண்ணி போதும். நம்ம அங்கே தண்ணி பார்த்தோம்னா இது வழியாக தாங்க வெளியே போகுது. வேறு லெவலில் இருக்குங்க. மறக்காமல் மூணு ஆட்டு போந்தால் இது வந்து பாருங்கள். நீங்கள் வரத்துக்குள்ளே தண்ணி வந்துடுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம்.